எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன் ஸ்ரீ மல்டிபிளாக் தமிழ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வேறு இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அதுக்காக ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நம்ம மூக்கில் மற்றும் வாசனவாய் பகுதிகளில் காணப்படுற ஒரு சில பேக்டீரியாஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த இந்த பாக்டீரியாவோட பேர் என்னென்னா ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஸோ அதை பற்றி தான் இங்கே இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து எங்கே இருக்குன்னா நம்மளுக்கு மூக்குலேயும் வாசனவாய் வாய் பகுதிகள்லேயும் அதிகமாக இந்த பேக்டீரியாஸ் வசிக்கும் ஆனால் இதை தவிர மற்ற இடத்துல இது வந்துருச்சுன்னா இது இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்திடும் ஆனால் இந்த இடத்துல இருக்கும்போது எந்த விதமான தீங்கும் இது ஏற்படுத்துறதில்லை இதை தாண்டி அந்தாலே போயிடுச்சுன்னா இது அதிகப்படியான இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்துது இதெல்லாம் வரக்கூடிய கொப்பளங்கள் அதாவது நம்மளுக்கு இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா நம்மளுக்கு இப்போ கொசு கடிச்சிருச்சுன்னா நம்ம அதை சொறி அந்த எரி சொறிகிற ஒரு தன்மை வந்துடும் ஸோ அதை நம்ம சரி இது நார்மலாக சொரிஞ்சால் ஒன்றும் ஆகிடாது ஆனால் இப்போது நம்ம இதை சப்போஸ் இதை எப்படி சொல்கிறதுன்னா இப்போ நம்ம மூக்கில் கையை வச்சுட்டு திடீர்னு கையை கழுவாமல் நம்ம போய் அந்த கொப்பளம் அரிக்கிதேன்னு சொரிஞ்சிட்டோம்னா இது அந்த பாக்டீரியா அதுக்குள்ளே போனதுனால அது வந்து இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தி நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டெஃபிலோக்காக்கஸ் பேக்டீரியா உள்ளே போயிட்டு அதோட வீக்கத்துக்குள்ளே போய் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தி சில துர்நாற்றங்கள் வீசக்கூடிய நிலைமைக்கு கூட அந்த பாக்டீரியா ஏற்படுத்தி விட்டுறோம் இது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு மூலயமா உள்ளே போயிடுச்சுன்னா இது நம்ம வயிற்று வலியும் பேதி அப்புறம் வாந்தி இது போன் இது போனால் நிறையா பிரச்சனைகளை ஏற்படுத்தி இது லாஸ்ட்டில் இது இதை சாப்பிட்டு ஆறு மணி நேரத்தில் கரெக்டாக ஃபுட் பாய்சனாக மாற்றிடுது இதனாலேயும் இந்த பாக்டீரியா வந்து பல கொடுமைகளும் நம்ம செஞ்சுட்ருக்கு இந்த பாக்டீரியாவால் ஏற்படுற ஒரு ஃபீவரை பற்றி பார்க்கலாம் இது நம்ம ரத்தம் மூலயமா பரவுகிறதுனால இது நம்மளுக்கு வந்து பாக்டீரியா க ஃபீவராக மாற்றிடுது நம்ம உடம்புக்குள்ளே இது படிப்படியாக இரத்த குழாய்களில் போய்ட்டு அதுக்கப்புறம் இதயம் எலும்பு அத்த மற்ற உறுப்புகளுக்கெல்லாம் போயிட்டு இது அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இதில் ஒரு பாக்டீரியாவோட பே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் பேர் தான் நிமோனியா இப்போது டாக்ஸிக் ஷாக்ட் சின்ட்ரோம் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த பாக்டீரியா நம்மளுக்கு உள்ளே இருக்கிறதுனால அதோட பாய்சன் என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு சில அலர்ஜிகளை ஏற்படுத்துது தசைப்பிடிப்பு காய்ச்சல் வலி இது போன்ற பல பிரச்சனைகளில் இந்த சின்ட்ரோம் மூலயமா அது ஏற்படுத்துது இதை எப்படி நம்ம தடுக்கலாம்னா அடிக்கடி நம்ம கைகளை சுத்தப்படுத்திகிட்டே இருக்கணும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு காயங்கள் இருந்ததுன்னா அதை அடிக்கடி தொட்டு பார்க்கக்கூடாது அதை க்ளீன் பண்ணுறோன்ற பேரில் அதை நோண்டி விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது இதை கைகளை நல்லா கழுவணும் சாப்பிடும்போது நல்லா கைகளை கழுவணும் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்ம சேஃபாக இருக்கலாம் இந்த வீடியோ பொருட்டு நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்போ வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்